guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட்டிங் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு ரிலிக்ஸ் வீடியோவும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலைங் மோஷன்ல வீடியோ எடிட் பண்ணி போட சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அலைங் மோஷன். ஃபர்ஸ்ட் வந்து அலைங் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அலைங் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும். கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 1080px 60fps அண்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கா, அதனால் வந்துட்டு வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாங் வந்துட்டு நான் இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேணுன்ற சாங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறதுக்கப்புறம் புக் மார்க் வந்து க்ரியேட் பண்ணணும். புக் மார்க் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருக்குன்னா அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் மார்க் ஆட் ஆகிடும். நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சாங்லன்றது வந்துட்டு உங்களுக்கு டைம் டியூரேஷன் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா வச்சு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் இதே சாங்கை வந்து ஆட் பண்ணுறதுனால் இந்த நான் எந்தெந்த இடத்துல புக் மார்க் வச்சுருக்கேனோ அதே இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு சாங் எடிட் பண்ணுறதா இருந்தால், அதுக்கு எடிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எந்த அந்த லைன் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு புக் மார்க் அப்படி தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து போய்க்கோங்க. ஸ்டார்டிங்கில் போயிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரிலிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். எந்த ஆடியோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிலிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ரிலிக்ஸ் வீடியோ வந்துட்டு நீங்களே எடிட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணணுன்னா எப்படி யூடியூப்லேருந்துட்டு நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொசிஷன் வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட லிங்க், எடிட் பண்ணுற வீடியோஸ், ஹெச்டி பேக்ரவுண்ட் இமேஜஸ் அண்ட் டிஸ்கஷன் குரூப்பாகவுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரிலிக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து முடிகிற இடத்துல, அதாவது இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சவுண்ட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும். நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டில். ஸோ வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 14:45 வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு என்னுடைய ரிலிக்ஸ் வீடியோ வர மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்து நான் கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ரிலிக்ஸ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 14:45 அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் அந்த இமேஜ் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது ஏன் இப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்லேயோ எதில் போட்டாலுமே உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவுமே வர மாதிரி இருக்கும். இப்போது இதே நார்மல் 9:16 ரேஷியோவில் நம்ம கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணனா நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த டைப்பிங் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து வரும். இதில் வந்து அப்படி கிடையாது. உங்கள் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வரும். இது
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. ஒரு இமேஜ் ஒரு லிரிக்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ரிலீக்ஸ் எங்கே முடியுதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோவில் ஆடியோவில் வந்து புக் மார்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக வந்து எடிட் பண்ண வீடியோஸ் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீக்ஸ் வீடியோவும் ஆட் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் போய்க்கோங்க. ஷேப்ஸில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப்புன்னு டைப் பண்ணுங்கள். சேனல் ரீமேப்புன்னு டைப் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேனல் ரீமேப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா RYYA அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து உங்கள் வீடியோ முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிள் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டதுக்கப்புறம் மாட்டி ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் அண்ட் சேனல் ரீமேப் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேனல் ரீமேப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா RYGA அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இமேஜுமே வந்துட்டு உங்களுடைய இமேஜ் ஸ்டார்டிங்லேருந்து இமேஜ் எண்டிங் வரைக்குமே வந்துட்டு ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ்க்கெல்லாம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷனை வந்து டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும், அதோட ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, சர்ச் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் அது வரும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, மோஷன் பிளர் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் மோஷன் பிளர் ஆப்ஷன் வந்தோடனே ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பின்ச் அண்ட் பிளஜில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த எஃபெக்ட் வந்து வரும், அதோட ஸ்டாண்டர்ட் செட்டிங்குமே ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷன் போயிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷர் அண்ட் காமான் டைப் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் வந்தோன்னா அதோட ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு மோஷன் பிளர் இந்த எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 6 effects தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 6 effects ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைல்ஸுன்ற ஆப்ஷன் உள்ள இருக்க கண்ணு மட்டும் ஓப்பனில் வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தோடதுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைல்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் மிரர்ன்னு இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கோங்க. வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் ஆசிலேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஆங்கிள் ஆப்ஷனில் வந்து ஆங்கிளை வந்துட்டு 90 degrees வந்து வச்சுக்கோங்க.
ஃப்ரீக்வன்சி வந்து 5.6 வந்து கொடுத்துக்கோங்க. மேக்னிடியூட்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ அண்ட் மிடில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 375 கொடுத்துக்கோங்க. மிடில் இருக்க அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்துட்டு 19 வந்து கொடுத்துக்கோங்க. மோஷன் பிளர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டியூனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.90 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது கீழே இருக்க எல்லாமே வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th ஆப்ஷன் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4th எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமாட்டி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் கீ, இன்னும் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் கீ, சென்டரில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து 1.00, செகண்ட் அனிமேஷன் கீயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.84, தேர்ட் அனிமேஷன் கீயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.64, அண்ட் மிடில் அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.09 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆப்ஷன் இருக்கும், அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.500 வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு சில அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறதோட வீடியோ வந்துட்டு இதில் வந்து வந்திருக்காது, அது வந்துட்டு பாதிலே கட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வேல்யூ சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு வீடியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 5th ஆட் பண்ணியிருக்கேன், அந்த எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்போஷர் அண்ட் காமா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் அனிமேஷன் கீயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.68 இல்லைனா 1.70 கொடுத்துக்கோங்க. மிடில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00 கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லா செட்டிங்ஸுமே அதில் இருக்க வேல்யூவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மோஷன் பிளர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டியூனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.90 கொடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்க இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸ்லையுமே ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ன்னு கொடுத்துக்கோங்க. மூலமா நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் தனித்தனியாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எஃபெக்ட்ஸை. பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்காக உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோவை ஒரு சிலவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணியிருக்க ஃபீட்பேக்கை பார்த்தாவது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைக் மோஷனில் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நீங்கள் அலைக் மோஷன் ஆப்பில் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிற வரைக்கும் நீங்கள் அதாவது ஆப்பை விட்டு வந்து வெளியே போகாதீங்க. வெளியில் போனீங்கன்னா வீடியோ வந்து திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிற வரைக்கும் இதிலே வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ப்ரிவ்யூ காட்டும். கீழே வந்துட்டு உங்களுக்கு சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் சேவ் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுக்குற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுடைய கேலரியில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அலைக் மோஷன் ஏபிகே மோட் வெர்ஷனோட லிங்க் வேணும்னா டெலிகிராம் சேனலில் வந்துட்டு லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோவை ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அதுவுமே பண்ண முடியும். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வி வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பாய். We will meet you soon in the next trending video, guys.